Hi Ram, are you okay? Okay. எப்போ பார்த்தாலும் மனசு உடைஞ்சு போறது, தேவையில்லாத யோசிக்கிறது, புலம்புறது, இது எல்லாமே உனக்கு இப்ப வேலையா போச்சுல? இல்ல ஜானு, நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எங்கயோ இருந்து வர சில வார்த்தைகள் நம்ம மெண்டல் ஆக்கிருது. ஓகே, என்னதான் உன்னோட பிரச்சனை? நான் குண்டா இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, எனக்குள்ள எந்த திறமையும் இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பல தடவை என்ன பல விஷயங்கள்ல அவாய்ட் பண்ணியிருக்காங்க, என்னால எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு என்னோட உருவத்தை வச்சு கேலி பண்றாங்க. சத்தியமா என்னால தாங்க முடியல. நான் குண்டா இருக்கிறது என்னோட தப்பு இல்லையே, ஒருத்தனோட உருவத்தை வச்சு அவனுக்குள்ள எந்த திறமையும் இல்லைன்னு எப்படி இவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதெல்லாம் அனுபவிக்கிறத விட பேசாம எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலான்னு நினைச்சேன், அப்பதான் உனக்கு கால் பண்ணேன். இதுதான் உன்னோட பிரச்சனையா? நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா நம்மளை சுத்தி நல்லது மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. கெட்டதுங்களும் நம்மளை சுத்தி இருக்கும், அப்போதான் லைஃபோட வேல்யூ என்னன்னு நமக்கு புரியும். சரி, உன்னை அவாய்ட் பண்ணாமலே இருந்தா உனக்குள்ள இருக்கும் டேலண்ட் உனக்கு தெரிஞ்சிருக்குமா? ஸோ உன்னை அவாய்ட் பண்றவங்க, உன்னோட காதுபட உன்னை மட்டன் தட்டி பேசுறவங்க, இது எல்லாம் மனசுக்கு எடுத்தாதான் பிரச்சனை. அது எல்லாம் காஞ்ச சருகுன்னு நினைச்சுக்கோ. லைட்டா காத்தடிச்சாலே சத்தம் எழுப்பும், இதுவே அது மேல நம்ம கால் பட்டுச்சுன்னா ஒரு மிதியிலேயே தூள் தூள் ஆயிடும். நீ குண்டா இருக்கிறது உன்னோட தனித்துவம்னு நினைச்சுக்கோ. அழகும் திறமையும் உருவத்துல இல்ல, மனசுல இருக்குன்னு நினைச்சுக்கோ. உன்னை பத்தி கேலி செய்யறவங்க, உன்னோட துன்பத்துல இன்பம் அனுபவிக்கிறவங்க எல்லாரையும் ஜோக்கரா நினைச்சுக்கோ. உன்னோட துன்பங்கள் எல்லாமே ஒரு கேம் மாதிரி ஆயிடும். இதெல்லாம் தூக்கி மனசுல போட்டு குழப்பிக்காம ஹாப்பியா ஃப்ரீ ஆயிரு. ஓகே?